Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா மலேசியன் ஸ்டைல் முட்டை சம்பல் அதுக்கு அப்புறமா சௌசௌ பொரியல் தான் பார்க்க போறோம். இந்த முட்டை சம்பலும் சௌசௌ பொரியலும் ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில் செஞ்சிரலாம். அந்த சுவையான மலேசியன் ஸ்டைல் முட்டை சம்பல் சௌசௌ பொரியல் ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தறலாம். மலேசியன் ஸ்டைல் முட்டை சம்பல் பண்ண போறோம். அதுக்கு என்ன சேர்த்தறலாம்? 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறேன். எண்ணெய் சூடாயிட்டு பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்தறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி செய்யும் போது சம்பல் நல்லா சுவையாக இருக்கும். மலேசியாவில் மக்கள் சம்பல் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. நிறைய வகை சம்பல் இருக்குது. முட்டை சம்பல், கோழி சம்பல், நெத்திலி சம்பல்னு நிறைய சம்பல் இருக்குது. மலேசிய மக்கள் வந்து 3 வேளையுமே சம்பல் சாப்பிடுவாங்க. எல்லா ஹோட்டல், ரோட்டு கடை எல்லாத்துலேயுமே இந்த சம்பல் கிடைக்கும். ரொம்ப சுவையாக இருக்குது சம்பல். சம்பலில் நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே நம்ம மீன் சம்பல்லாம் செஞ்சுருக்கோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது சம்பல் நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்துடலாம். 10 காய்ந்த மிளகாய், அது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து விழுதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த காய்ந்த மிளகாய் விழுத சேர்த்துடலாம். சம்பலுக்கு சுவை அதிகப்படுத்துகிறதே இந்த காய்ந்த மிளகாய் விழுது தான். காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்தாச்சு. உங்ககிட்ட ரம்ப இலை இருந்தால் நீங்கள் ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டை சேர்த்துடலாம். நான் 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை, காய்ந்த மிளகாய் விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துடலாம். இந்த சம்பலை சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். மலேசியாவில் நாசிலீமா கிடைக்கும், தேங்காய் பால் சாதம். அது கூட இந்த முட்டை சம்பல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ காய்ந்த மிளகாய், முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட மலேசியன் ஸ்டைல் சூப்பரான முட்டை சம்பல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த முட்டை சம்பல். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு சௌசௌ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள், சௌசௌ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சௌசௌவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த சௌசௌ பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சௌசௌ சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சௌசௌ வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். சௌசௌ நல்லா வெந்து வரட்டும். தண்ணி காயின்றதுனால சௌசௌ சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இதில் 1/2 மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நம்மளோட சுவையான சௌசௌ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான மலேசியன் ஸ்டைல் முட்டை சம்பல் சௌசௌ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான முட்டை சம்பல் சௌசௌ பொரியலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.